வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த புது செக்மெண்ட்ல மட்டன் வறுவல் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மட்டன் வறுவலுக்கு இன்னைக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் பாய்க்க போறேன். தேங்காய் எண்ணெய்ல சமைச்சா மட்டன் வறுவல் செம்மையா இருக்கும். அதனால நீங்க தேங்காய் எண்ணெய் பாய்ச்சுறேன். இதுல ரெண்டு பிரிஞ்சி எலை, ரெண்டு பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதோட பிரிஞ்சிடுவோம் ஒரு ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காஞ்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மட்டன் வறுவலுக்கு வந்து காஞ்ச மிளகாய் கூட்டிய இந்த எண்ணெயோட வதக்கும் போது நல்ல ருசியா இருக்கும் சாப்பிட. நீங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் இங்க ஒரு கிலோ மட்டன் சமைக்கிறேன். இதுல இஞ்சி பூண்டு உள்ளது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இதை போட்டு ப்ரெஷர் குக்கர்ல நல்லா ஒரு 8 விசிலுக்கு வேக விட்டு வச்சிருந்தேன். இதை இப்பதான் இதுல சேர்த்திருக்கேன். மட்டன் வறுவல் எப்பயுமே கொஞ்சம் நல்லா ட்ரையா இருக்கும். நம்ம வதக்க வதக்க அது ட்ரை ஆயிரும். எங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இல்லை, ரொம்ப ட்ரையா பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் இதை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுல ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும். மட்டன் சமைச்சா கண்டிப்பாக உருளைக்கிழங்குலாம் போட சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வெட்டி தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். டீ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சிறுசீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருசீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் நின்று கிண்டி வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா சுண்டுற வரைக்கும் நாங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் நான் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன். ஒயிட் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன். அடிச்சு முடியாமல் இருக்கிறதுக்கு கிண்டி வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே வறுக்கணும். வறுக்கிட்டே நல்லா வறுக்கணும் பாருங்களேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா முடிச்சு வச்சுட்டா வாசிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். நான் எதுவுமே இந்த மட்டன் வறுவல் செஞ்சேன்னா கொஞ்சம் ஊசி மிளகாய் போட்டுக்குவேன். நான் கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கும் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊசி மிளகாய் வெட்டி போட்டுக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. தேவையில்லைன்னா போட்டுக்க வேணாம். கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒட்டிக்கிச்சு பாரு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம்
குழம்பு மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து தக்காளி குழம்பு போட்டதுனால நம்ம கிண்ட கிண்ட பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்ப கடைசியா மல்லி இலை போட்டுக்கலாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நீங்க ரசத்துக்கோ இல்ல சாம்பாருக்கோ அப்படின்னா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வீட்டுல. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.